हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இந்த வீடியோல சூப்பரான வாழைங்க கிராஃப்ட் தான் பார்க்க போறோம் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த மாதிரி பாதி A4 ஷீட் எடுத்துக்கங்க பாதி A4 ஷீட்டை பென் ரைஃபல் வச்சோ இல்லனா குச்சி வச்சோ நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கங்க ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி பெவிகால் கார்னர் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க அதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 10 பீஸ் தேவை பெருசாக 10 பீஸ் தேவை அதுக்கப்புறமா சின்னதாக வந்து 4 தேவைப்படும் இப்போ நான் ஒரு ரோலை வந்து 21 சென்டிமீட்டர் கட் பண்ண போகிறேன் அதே மாதிரி நம்ம 10 பீசஸை கட் பண்ணணும் இப்போ 10 பீஸும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி 2 பீஸை ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர் மட்டும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் க்ளூ கன் வச்சோ இல்லைனா பெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் சீக்கிரமாக ஓட்டுறதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணேன் இப்போ அதே மாதிரி 1/2 பீஸும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து ஓட்டிக்கலாம் ஹவுஸோட ரூஃப் மாதிரி நம்ம அதை ஓட்டணும் அதுக்கப்புறமா 2 ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஹவுஸ் எந்த ஷேப்பில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்னரில் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் ஓட்ட போகிறோம் இப்போ அது ரெண்டும் ஓட்டியாச்சு இப்போது இந்த மாதிரி 4 ரோல்ஸ் எடுத்துக்கோங்க 4 ரோல்ஸை வந்து லைனாக பாட்டம்லேருந்து லைனாக ஓட்ட போகிறோம் இப்போ லைனாக 4 ரோல்ஸும் ஓட்டியாச்சு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் எடுத்துக்கோங்க அதை வந்து கரெக்டாக பாதியாக கட் பண்ணுங்க பாதியாக கட் பண்ணிவிட்டு இங்கே கார்னர்லேயும் இந்த பக்கம் கார்னர்லேயும் அந்த லாஸ்ட் கார்னர்லேயும் ஒட்டிடுங்க இன்னொரு ரோல் எடுத்துகிட்டு அந்த ரோலை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் ஒட்டுங்க இந்த கார்னர் இருக்கிறதோட சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் எடுத்துகிட்டு அந்த ரூஃபோட டாப்பில் இருந்து வர மாதிரி ஓட்டிடுங்க இப்போ இந்த மாதிரி 4x4 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அது இது பண்ணிவிட்டு நம்ம நகத்தை வச்சு கொஞ்சம் மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக கிடைக்கும் ப்ளூ கலரில் 4 ஃப்ளவர்ஸும் அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் 2 ஃப்ளவர்ஸும் நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க இப்போ வந்து சென்டரில் அதுக்கப்புறமா இந்த பக்கம் 2 சைடும் ஒரு ஃப்ளவர் ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளவர் எடுத்து அந்த பக்கம் 2 பக்கமும் ஒட்டிடலாம் ப்ளூ ஃப்ளவர் மட்டும் இங்கே பாட்டமில் மட்டும் ஒன்று ஒட்டிடலாம் இந்த மாதிரி பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ஃப்ளவர்லேயும் சென்டரில் ஒட்டிடுங்க இப்போது எல்லா ஃப்ளவர்லேயும் ஒட்டியாச்சு இப்போ வந்து 5x5 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு 4 ஹார்ட்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறமா ஒயிட் பேப்பர்லேயும் 4 ஹார்ட் தேவைப்படும் ஒயிட் பேப்பரில் இருக்கிற ஹார்ட் வந்து அந்த ஹார்ட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ வந்து க்ளூ கன்னோ பெவிகாலோ யூஸ் பண்ணி அந்த ஹார்ட்டெல்லாம் ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹார்ட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ 5x5 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற ஹார்ட்டோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம ஹவுஸோட சென்டரில் ஒட்ட போகிறோம் இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த சின்ன ஹார்ட் எடுத்து ஒட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் வந்து இந்த பக்கம் ஒரு ஹார்ட்டும் அந்த சைடில் வந்து ஒரு ஹார்ட்டும் ஒட்ட போகிறோம் அதுக்கப்புறம் அந்த 2 ஹார்ட்டுக்கும் சென்டராக ஒரு ஹார்ட் ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறமா அப்புறம் ஹவுஸ்க்கு சென்டரில் ஒரு ஹார்ட் ஓட்ட போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு இந்த வால் ஹேங்கிங் எப்படி இருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்